அண்மையில் இலங்கை கிரிக்கெட் அணியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மூவர் ஒரே நாளில் திருமணம் முடித்த செய்தி வெளியாகி பலத்த பேசு பொருளாகியது. இலங்கை கிரிக்கெட் அணியின் உப அணித்தலைவர் சரித் அசலங்க, கசுன் ராஜித, பதும் நிசங்க ஆகிய விளையாட்டு வீரர்களின் திருமணமே கடந்த நவம்பர் 28ஆம் தேதி அன்று இடம்பெற்றது. இதில் சரித் அசலங்கவின் திருமணம் குறித்து பேசும் தென்னிலங்கை சிங்கள ரசிகர்கள் அவரது பழைய காதல் கதை ஒன்றை தோண்டி எடுத்துள்ளனர். உண்மையில் சரித் அசலங்க தனது பாடசாலை பருவத்திலேயே, அதுவும் 15 வயதில், தனது காதலியான கவிந்தி எனப்படும் சக மாணவியை காதலித்துள்ளார். இலங்கை தென்மாகாணத்தில் அமைந்துள்ள ஹாலி மாவட்டத்தில் அசலங்கவும் கவிந்தியும் ஒரே பேருந்தில் பயணம் செய்துள்ளனர். அதுவும் பாடசாலை மாணவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பேருந்தில். அப்போது அசலங்கவுக்கு 15 வயதும் கவிந்திக்கு 14 வயதுமாகும். சிறுவர்களான இருவரும் நீண்ட நாட்களாக ஒருவரை ஒருவர் பார்த்தபோதும் பேசாமல் பயணம் செய்துள்ளனர். இவ்வாறு இருக்கையில் 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அசலங்க தனது காதலை கவிந்தியிடம் வெளிப்படுத்தியுள்ளார். கவிந்தியும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார். அன்றைய தேதிப்படிதான் கடந்த நவம்பர் 28ஆம் தேதியும் இருவருக்கும் திருமணம் நடந்தது. மிக இளவயதில் இருவரும் காதலில் விழுந்தபோதும் தமது எதிர்கால லட்சியத்தில் ஜெயித்த பின்பே திருமணம் முடிப்பது என்று முடிவு செய்துள்ளனர். அதன்படி அசலங்க தான் விரும்பியபடி கிரிக்கெட் வீரரானது மட்டுமன்றி இலங்கை அணியின் உப அணித்தலைவராகவும் விளங்குகின்றார். கவிந்தி தனது விருப்பப்படி இலங்கையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் ஆங்கில ஆசிரியையாக பணிபுரிகின்றார். இவ்வாறாக 10 வருடங்கள் விரைவாக கடக்க இன்று 2022ல் அதே சிறுவன் இன்று இலங்கை கிரிக்கெட் அணியின் உப அணித்தலைவர் என்ற பெருமை மட்டுமன்றி முதிர்ச்சியும் கிரிக்கெட் திறமையும் இளவயதிலேயே கைவரப்பெற்ற ஒரு வீரராக திகழ்கின்றார். அது மட்டுமன்றி தற்போதைய ஆட்டங்களில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து மிக திறமையாக ஆடி வருகின்றார். அதே 28ஆம் தேதி நவம்பர் மாதம்தான் திருமணம் இடம்பெற வேண்டும் என்று இருவரும் விடாப்பிடியாக நின்று திருமணத்தை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கையில் தான் இலங்கை கிரிக்கெட் அணியை சேர்ந்த மற்றொரு விளையாட்டு வீரரின் செய்தியும் மீள் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவை உள்ளது. அவர்தான் தனுஷ்க குணதிலக. அண்மையில் ஆஸ்திரேலியாவில் பாலியல் குற்றம் புரிந்த சந்தேக நபராக சிறையில் அடைக்கப்பட்டு பின் பிணையில் விடுதலையானவர். குணதிலக்க உள்ள அதே அணியில் இப்படி ஒரு லட்சியமும் ஒழுக்கமும் நிறைந்த காதல் இருந்துள்ளது என்று சொன்னால் தனிமனித ஒழுக்கத்தின் அவசியம் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை இங்கே அவதானிக்கலாம். நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணிவட்டினையும் மறக்காமல் அழுத்துங்கள்.